Hi students, இப்ப நம்ம 4th standardல ஒரு லெசன பார்க்க போறோம். அது என்ன லெசன் அப்படிங்கறது இங்க நீலா அப்படிங்கற ஒருத்தவங்க நமக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க. பார்க்கலாமா? My hobbies. ஹாபி அப்படினா பொழுதுபோக்குக்காக நாம செய்யக்கூடிய சில விஷயங்கள் அப்படிங்கறது அர்த்தம். பொழுதுபோக்குக்காக நம்ம பண்ணக்கூடிய செயல்பாடுகள் அதுதான் வந்து இங்கிலீஷ்ல ஹாபி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மை ஹாபிஸ் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு ஹாபி மட்டும் இல்ல, நிறைய ஹாபிஸ் வந்து இருக்கலாம். இப்ப இந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இல்லையா, இந்த லெசனை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இல்லையா, இவங்க நீலா இவங்களுக்கு என்ன ஹாபி அப்படின்னா கார்டனிங். கார்டனிங் இஸ் மை ஹாபி. வாட் இஸ் யுவர்ஸ்? கார்டனிங், தோட்டம் அமைக்கிறது தான் வந்து என்னுடைய ஹாபி, என்னுடைய பொழுதுபோக்கு. வாட் இஸ் யுவர்ஸ்? உங்களுடையது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஹாபிஸ்ன்னு பார்த்தீங்களன்னா நிறைய ஹாபிஸ் இருக்கு. இங்கே பார்த்தீங்களன்னா பானை செய்யறது ஒரு ஹாபி, அது வந்து சின்ன சின்னதான பொருட்களாக கூட செய்கிறவங்க இருக்காங்க. பாடுறது ஒரு ஹாபி, விளையாடுறது ஒரு ஹாபி, அதுவும் விளையாட்டு கூட இந்த மாதிரியான விளையாட்டுகளும் ஹாபிஸ். அப்புறம் ட்ராயிங் வந்து ஹாபி, காயின் கலெக்ஷன் அதுவும் வந்து ஹாபி, ஸ்டிச் பண்ணுறது டிசைன் டிசைனாக ஸ்டிச் பண்ணுறதும் ஹாபி, இந்த மாதிரி ஷூட் பண்ணுறது ஹாபி, ஸ்விம்மிங், ரீடிங் புக்ஸ், ரைட்டிங் லெட்டர்ஸ், ரைட்டிங் ஸ்டோரி, ரைட்டிங் போயம்ஸ், இது எல்லாமே கூட ஹாபிஸ் தான். இங்க பாருங்க, டூ இட் யுவர் செல்ஃப். இங்க ஒருத்தர் அவருடைய வேலைகளை அவர் எப்படி செய்யறாரு, அவருக்கு என்னென்ன ஹாபிஸ் இருக்கு, அவர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸையும் அறிமுகப்படுத்த போறாரு, அவங்க என்னென்ன ஹாபிஸ் பண்றாங்கிறத பார்க்கலாம். இது யார் இவர் அப்படின்னா, இவர் பேர் வந்து வினோத். ஹாய், ஐ எம் வினோத். இப்ப நம்ம ஒருத்தவங்களை பார்க்கறோம் அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட வந்து ஹாய் என்னுடைய பெற்றோர்களும் என்னை விட பெரியவங்க எல்லாரும் எனக்கு செஞ்சாங்க. நவ், ஆனா இப்போ ஐ வாஷ் மை ஓன் க்ளோத்ஸ், நானே என்ன செஞ்சிருவேன், என்னுடைய துணிகளை துவைச்சிருவேன். ஐ ஃபோல்ட் ஆல் க்ளோத்ஸ் நீட்லி, துவைச்ச துணிகளை நான் என்ன பண்ணிடுவேன், அழகா மடிச்சு வச்சிருவேன். ஐ லவ் டு டூ மை ஒர்க் ஆன் மை ஹோம், என்னுடைய வேலைகளை நானே செஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ எம் எ டிஐஒய் கிட். டிஐஒய் அப்படின்னா டூ இட் யுவர் செல்ஃப், நமக்கு நாமளே செய்யக்கூடிய வேலைகளை தான் வந்து டிஐஒய்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ அவர் என்ன பண்ண போறாரு, லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேர் ஹாபிஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸையும் அவங்களுடைய ஹாபிஸையும் நான் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டு ரோசி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், எப்போவுமே ஒருத்தவங்க நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே நம்ம நம்மளுடைய பேர் சொல்லணும். உடனே அவங்க சொல்கிறாங்க, ஹாய் ஐ எம் ரோசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ லேர்ன் டு ரைட் எ பைசைக்கிள் வென் ஐ வாஸ் 9 இயர்ஸ் ஓல்ட், நான் 9 வயசு ஆகும்போது நான் என்ன பண்ணேன், சைக்கிள் ஓட்ட நான் கற்றுக்கிட்டேன். ஐ ரைட் மை பைசைக்கிள் எவ்ரிடே, நான் தினமும் வந்து பைசைக்கிளை ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ என்ஜாய் சைக்கிள், எனக்கு அப்படியே சைக்கிளிங்ல போறது அப்படின்னா அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்றார். அடுத்த ஃப்ரெண்டு யாரு அப்படின்னா மேகலை அப்படின்னு சொல்றாங்க. உடனே மேகலை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, ஹாய் ஐ எம் மேகலை அப்படின்னு சொல்றாங்க. ஐ ஸ்விம் வித் எல்டர்ஸ் இன் யுவர் வெல், நான் என்ன பண்ணுவேன், பெரியவங்களோட நான் கிணத்துல கிணறு கிணறு வெல் அப்படின்னா வந்து கிணறு, கிணறுல போயிட்டு நான் பெரியவங்களோட சேர்ந்து நான் ஸ்விம் பண்ணுவேன். நீங்கள் தனியாக சின்ன பிள்ளையா தனியாலாம் நீங்கள் வந்து கிணத்துலலாம் போயிட்டு நீங்கள் நீச்சல் அடிக்கக்கூடாது, பெரியவங்களோட. இப்போ மேகலை பார்த்தீங்கன்னா பெரியவங்களோட போயிட்டு கிணறுல நீச்சல் அடிக்கிறேன். ஐ கம்பீட் வித் திம், நான் அவங்க கூட போட்டி போடுவேன், அவங்க கூட என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு ஈக்குவலாகவும் நான் வந்து ஸ்விம் பண்ணுவேன். ஐ ஃபாண்ட் ஆஃப் ஸ்விம்மிங், எனக்கு ஸ்விம் பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து யார் வராங்க, அடுத்தது ஜேம்ஸ். ஜேம்ஸ் அவருடைய ஃப்ரெண்ட். உடனே என்ன சொல்கிறாங்க, ஹாய் ஐ எம் ஜேம்ஸ், நான் தான் ஜேம்ஸ். ஐ ஹாவ் மை ஓன் கார்டன், கார்டன்னா தோட்டம், எனக்கு சொந்தமாக ஒரு தோட்டம் இருக்குது,
ஐ வாட்டர் இட் எவ்ரிடே. நான் என்ன பண்ணுவேன், எப்பவுமே நான் வந்து டெய்லி வந்து அந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றுவேன். ஐ லவ் கார்டனிங், என் தோட்டம் வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்த ஃப்ரெண்டு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஆலியா. ஹாய், ஐ எம் ஆலியா. நான் தான் ஆலியா. ஐ சியூ மை டான் க்ளோத்ஸ். டான் அப்படின்னா கிழிஞ்சு போன துணிகளை நானே வந்து தைச்சிருவேன். எங்கேயாவது நம்ம ஓடி இருப்போம், விளையாடி இருப்போம், அப்போது ஏதாவது ட்ரெஸ் வந்து கிழிஞ்சிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை நான் என்ன பண்ணிடுவேன், நானே தைச்சிருவேன். ஐ ஹெம் த பார்டர். ஐ ஹெம் ஹெம் அப்படின்னா அதை பாருங்கள், ஹெம் ஃபோல்ட் அண்ட் சீவ் த எட்ஜ் ஆஃப் இட் கிளாத். ஸோ இந்த நம்மளுடைய ட்ரெஸ்ஸினுடைய ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா மடித்து தைச்சிருப்பாங்க, அதுக்கு பேர் தான் வந்து ஹெம். ஐ எம் ஆல்வேஸ் கீன் டு ஸ்டிச். எனக்கு எப்போவுமே எதையாவது தைச்சிக்கிட்டே இருக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஹாய், ஐ எம் ராஜு. ஐ ஹெல்ப் ஐ கிளீனிங் கிரெயின்ஸ் அண்ட் சீரியல்ஸ். நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த அரிசியோ இல்லை அந்த பருப்போ இல்லை வேறு ஏதாவதோ கழுவி கொடுக்கறது, க்ளீன் பண்ணி கொடுக்கறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொடுப்பேன். ஐ எம் குட் அட் குக்கிங். நான் சமைக்கிறதுல சூப்பராக சமைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ லைக் ஸ்லைசிங், கட்டிங் ஆர் சாப்பிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். எனக்கு எப்போவுமே காய்கறி வெட்டுறது, ஸ்லைஸ் பண்ணுறது, குட்டி குட்டியாக சாப் பண்ணுறது, அதுவும் எதை ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸாக ஸ்லைஸ் கட்டிங் சாப் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ப்ரிப்பேர் ஏன் ஃபியூ சிம்பிள் டிஷ்ஷஸ் ஐ ப்ரிப்பேர் ஏ ஃபியூ சிம்பிள் டிஷ்ஷஸ். நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய டிஷ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ சோஃபா வினோத்தோடதும் மற்ற எல்லாரோடையும் ஹாபீஸையும் நம்ம வந்து பார்த்தோம். நீங்களும் உங்களுடைய ஹாபீஸ் கரெக்டான ஹாபியை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய நேரத்தை நீங்கள் ரொம்ப பொண்ணாக தான் நீங்கள் வந்து பொழுதை போக்க வேண்டும் சரியா. க்ளோசரி டூ இட் யுவர் செல்ஃப் கிட். டிஐஒய் மீன்ஸ் டூ இட் யுவர் செல்ஃப் கிட். சம்வான் ஹூ டஸ் எனி ஒர்க் ஆன்லைன் ஒர்க். தனக்குத்தானே அவங்களுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டா அவங்கள வந்து டிஐஒய் கிட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் டிஐஒய் கிட்ட நீங்கள் பேர் வாங்க. சியூ அப்படின்னா ஸ்டிச்சஸ், மேக்கிங் ஸ்டிச்சஸ் விட்டு நீடில் ஊசியை வச்சு தைக்கிறதுன்னு அர்த்தம். சீரியல்ஸ் கிரெயின்ஸ் யூஸ்ட் ஃபார் ஃபுட். சீரியல்ஸ் அப்படின்னா நம்ம அரிசி, கோதுமை, கேழ்வரகு, கம்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ கிரெயின்ஸ் யூஸ்ட் ஃபார் ஃபுட். ஸ்லைசிங் கட் இன் டு ஸ்லைசஸ், சின்ன சின்னதாக வந்து வெட்டுறது வந்து ஸ்லைசஸ். ஸோ இது வந்து உங்களுக்கான ஹோம்வொர்க். நீங்கள் வந்து மேக்ஸ் தர ஹாபீஸ், ஹாபீஸை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணணும். அடுத்தது வந்து கரெக்ட் ஆன்சர், இவங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும், சைக்கிளிங், இவங்களுக்கு கார்டனிங், இது ஸ்விம்மிங் அப்படிங்கிறத மேட்ச் பண்ணணும். டான்சஸ் ஏன் டூ இட் யுவர் செல்ஃப். யார் அமுதனா வினோ அரசன் யாருங்கிறத நீங்கள் கரெக்டாக எழுதுங்க. ரோசி டான்ஸ் ஏ சைக்கிள், ரைட்ஸ் வருமா, ஃபோல்ஸ் வருமா, இல்லை ஸ்ட்ரிங்ஸ் வருமா அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். ராஜு லவ்ஸ் டேஷ். ராஜுக்கு எது ரொம்ப பிடிக்கும், சைக்கிளிங்கா, டிரைவிங்கா, குக்கிங்கா அப்படிங்கிறத எழுதணும். ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஷ்சன்ஸ். ஹூ சீவ்ஸ் த கிளாத். யார் வந்து துணியை தைச்சிட்டே இருப்பாங்க, தைக்கிறது அவங்களுக்கு யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். வாட் டஸ் மேகலை டூ வித் எல்டர்ஸ். மேகலை எல்டர்ஸ் கூட என்ன பண்ணுவாங்க, compete with them, compete in swimming. Okay, how does Raju help his mother? Raju vanna avanga amma ketti udhavi seivanga. Yes, by helping to clean the grains and cereals. What does DIY kit refer to? DIY kit vanna edha refer pannudhu? Yes, do it yourself. What is your hobby? Ungaludaiya hobby vandu நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து